அன்பு நேயர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் சார்பாக உங்கள் யாவரையும் கர்த்தருடைய அன்பில் வாழ்த்துகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் இந்நாட்களில் கர்த்தருடைய கரத்தினால் வல்லமையாக உபயோகிக்கப்பட்டு வரும் ஒரு தேவ ஊழியர். இவருடைய எழுச்சிமிக்க பிரசங்கங்களும் சத்திய சாராம்சங்கள் நிறைந்த எழுத்துக்களும் அநேகரை சத்தியத்தின் சரியான பாதையில் வழி நடத்துகின்றன. இப்பொழுதும் சகோதரர் சாம்சன் பால் மூலமாக கர்த்தருடைய அருள் வார்த்தைகளை கேட்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி வேளையிலும் தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் தாமே இந்த நாளிலும் நாம் கேட்க போகிற வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உதவி செய்வாராக. வேதாகமத்திலே நாம் யோபு என்ற மனிதனுடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். யோபு ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனிதன், உத்தமமாக வாழ்ந்தவன். யோபுனுடைய சரித்திரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். நல்ல ஒரு மனிதன், பக்தி மிகுந்தவன், உண்மையானவன், தீமை செய்வதற்கு அஞ்சுகின்றவன். வழக்கமாக செல்வம் அதிகமாகின்ற சூழ்நிலைகளிலே நல்ல குணங்கள் எல்லாம் இருப்பது மிகவும் அரிதான காரியங்கள். அதிக வசதி நிலை அடைகின்ற பொழுது மனிதனுக்கு இயற்கையாகவே பெருமையும் அகம்பாவமும் வந்துவிடுவது ஒரு பொதுவான உண்மையாக இருக்கின்றது. ஆனால் இந்த யோபு மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான். அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், இவ்விதமாக மிகுதியான ஆடு மாடுகள். அந்த காலத்தில் இவைகள் தானே செல்வங்கள், ஏராளமாக இருந்தன. ஏராள வேலைக்காரர்கள் சீரும் சிறப்போடும் பேர்புகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆக அவ்வளவு வசதி மிக்க சூழ்நிலையிலும் ஐஸ்வர்யம் நிறைந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக, தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்து வாழ வேண்டும் என்கிற உள்ளுணர்வை உடைய ஒரு மனிதனாக விளங்கினான். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பெரிய துன்பம் ஒன்று வந்தது. உபத்திரவத்தின் காலம் அவனை பற்றி கொண்டது. மிகுதியாக துன்பம் அடைந்தான். ஒரே தினத்தில் பலவிதமான ஆபத்துகளை அவனுடைய குடும்பம் சந்திக்க நேர்ந்து உபத்திரவத்தினுடைய உச்சகட்டத்திற்கு அவனுடைய வாழ்க்கை சென்றது. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். அவருடைய செல்வங்கள் எல்லாம் இழக்கப்பட்டன. அனைத்தையும் இழந்து இறுதியிலே சரீரத்திலும் நோயுற்றவனாக மிகுந்த வேதனைகளோடு வாடுகிற ஒரு மனிதனாக அவன் மாறிப்போனான். எல்லாவற்றையும் இழந்துவிட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் அந்த வேளையிலும் கூட தேவனை குறை கூறாதவனாக, இப்படியெல்லாம் நடப்பதற்கு தேவன் அனுமதித்து விட்டார் என்று அதிருப்தியோடு பேசாதவனாக, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனாக இருந்தான். இந்த உலகம் நிலையற்ற ஒரு உலகம். இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற சூழ்நிலைகளும் நிலையற்றவைகள், நாம் காணுகின்ற காட்சிகளும் நிலையற்றவைகள், செல்வங்கள் நிலையற்றவைகள், நல்ல சௌகரியங்கள் நிலையற்றவைகள், உறவுகள் நிலையற்றவைகள். இந்த நிலையற்ற உலகத்தில் எல்லாமே நிலையற்றவைகளாகவே உள்ளன. நிரந்தரமானவைகள் இங்கே ஒன்றுமே இல்லை. எல்லாம் கொஞ்ச காலம்தான். எதுவுமே பல நூற்றாண்டுகளுக்கு நிலைத்திருக்கும் என்று சொல்லும்படியாக ஒன்றுமில்லை. மனிதனுடைய ஆயுளும் நிலையற்றது. மனிதன் காணுகின்ற சந்தோஷங்களும் நல்ல சூழ்நிலைகளும் சௌரியங்களும் எல்லாமே நிலையற்றவைகள். ஆக இந்த நிலையற்ற உலகத்திலே எவைகள் நம்மை விட்டு எந்த நேரத்தில் நீங்கி போகும், விலகி போகும் என்று நாம் உறுதியாக அறிந்து கொள்ள முடியாது. ஆக இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இவைகளை நாம் எதிர்கொள்வதற்கு மனதிட்டிருந்தாலும் கூட இந்த உண்மைகளை நாம் அறிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நிலையற்ற உலகத்தில் வாழுகிறோம். இந்த நிலையற்ற உலகத்தினுடைய இயற்கைக்கேற்ப நம்மை விட்டு நாம் நம்பிக்கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் நீங்கி போக ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அவைகளை நாம் சந்திப்பதற்கு ஒரு ஆயத்தமான ஒரு மனநிலையோடு இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த யோபு என்ற மனிதனை விட்டு எல்லா செல்வங்களும் சொத்துக்களும் சுகங்களும் ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும்
அகன்று போய்விட்டது. அவன் கடந்து போன காலங்களினுடைய சீர் சிறப்புகள் எல்லாம் எண்ணி பார்த்து புலம்ப ஆரம்பித்தான், வேதனைப்பட ஆரம்பித்தான். அவனுக்கு ஆறுதல் கூற வந்த நண்பர்கள் கூட சற்று நேரம் ஆறுதல் கூறினார்கள். அதற்கு பிறகு இந்த அளவிற்கு துன்பங்கள் வருவதற்கு காரணம் இவனுடைய வாழ்க்கையில இவன் செய்த பாவங்களாக குற்றங்களாகத்தான் இருக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணத்திற்குள்ளாக வந்து அந்த யோபுவை குறை கூற ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அவனுடைய நண்பர்களாலும் அவனுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்காமல் போய்விட்டது. ஆக வேதனையினால் சூழப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த மனிதன் பல்வேறு விதங்களை புலம்ப ஆரம்பித்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று அந்த வார்த்தைகளை யோபு சொல்லுகின்ற பொழுது நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலை இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகத்திலே நாம் அனுபவிப்பதற்கு பல நன்மைகளை கொண்டிருந்தாலும் கூட இவைகள் ஒன்றும் நம்முடையவைகள் அல்ல. நாம் வருகின்ற பொழுது நிர்வாணியாகவே இந்த உலகத்திலே வந்தோம் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யோபும் அந்த உண்மை அறிந்து கொண்டவனாக, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் என்று சொல்கிறான். ஒன்றையும் இந்த உலகத்திற்கு நாம் கொண்டு வந்ததில்லை. அப்போஸ்தலனாகிய பவுன் கூட 1 தீமோத்தேயு 6 மத்தேயுவினுடைய 7-8 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்கிறார், இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போக போவதும் இல்லை. ஆக இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிக்கின்ற நல்ல சௌகரியங்களும் சூழ்நிலைகளும் உறவுகளும் எந்த ஒரு சந்தோஷங்களாக இருந்தாலும் சரி, அவைகள் எதுவுமே நமக்கு சொந்தமானவைகள் அல்ல. இவைகளெல்லாம் தேவனால் படைக்கப்பட்ட இந்த பூமியிலே நாம் பெற்று கொண்டவைகள் தான். இவைகளெல்லாம் நமக்கு நிரந்தரமாக சொந்தமாக இருக்கும் என்று நாம் உறுதியாக கூற முடியாது. எந்த நேரமும் இவைகள் நம்மை விட்டு எடுபட்டு போகின்ற ஒரு சூழ்நிலை வரலாம். இவைகள் எதுவும் எடுபட்டு போகாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் நாம் விரும்புவோம். ஆனாலும் இந்த உலகத்தினுடைய இயற்கையை நாம் அறிந்து கொண்டு வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோபுவிற்கு ஒரு உணர்வு இருந்தது, கர்த்தர் தான் இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்தார், இவைகள் ஒன்றும் என்னுக்கு சொந்தமானவைகள் அல்ல. இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டது, அவைகள் இப்பொழுது எடுக்கப்பட்டு விட்டது. நம்மில் அநேகருக்கு இந்த எண்ணங்கள் குறைவிடுகிற காரணத்தினால்தான் நாம் ஒன்றை வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நாம் ஒரு நல்ல சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவைகளெல்லாம் நமக்கு சொந்தம் என்று எண்ணுகிறோம். அவை இழக்கப்படுகின்ற பொழுது இப்படி ஆகிவிட்டதே என்று நாம் வேதனைப்படுகிறோம். ஒரு குழந்தையினுடைய கையிலே குழந்தை அழுகின்ற சூழ்நிலையிலே ஒரு பொம்மையை யாரோ ஒருவர் கொடுக்கிறார்கள். அந்த பொம்மையை அந்த குழந்தை கையில் வைத்து அழகாக விளையாடி கொண்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு பிறகு அந்த பொம்மையை கொடுத்தவர்கள் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள விரும்பி அந்த பொம்மையை குழந்தையிடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. தன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு விட்ட அந்த பொம்மைக்காக அது வேதனையுற்று அது அழ ஆரம்பித்து விடுகிறது. காரணம் என்னவென்றால் அதற்கு விளங்கவில்லை. இது நமக்கு இரவலாக கொடுக்கப்பட்டது, இது இரவலாக கொடுக்கப்பட்ட காரணத்தினால் திரும்ப எடுக்கப்பட்டு விடும் என்று அது தனக்கு சொந்தமான ஒன்று பறிக்கப்பட்டு விட்டது போல் உணர்ந்து அவ்விதமாக வேதனை அடைகிறது. அநேகருடைய வாழ்க்கையிலும் கூட அதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஒன்றை இழக்க நேரிடுகின்ற பொழுது தங்களுக்கு சொந்தமானவர்கள் விதமாக போய்விட்டது என்று அதிக வேதனையை நேரிடுகிறது. இவைகளெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார் என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் என்றால் நமக்கு இருக்கின்ற வேதனைகளில் பெரும்பகுதியான வேதனையை நாம் தடித்துக் கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிட்டும். யோபு தன்னுடைய மிகுந்த துன்பமான வேளையிலும் கூட கர்த்தர் கொடுத்தார், இவைகள் ஒன்றும் எனக்கு சொந்தமானதல்ல. ஆடுகள் ஏராளம் இருந்தது, மாடுகள் ஏராளம் இருந்தது, உறவுகள் இருந்தது, பிள்ளைகள் இருந்தால் எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது, இவைகளெல்லாம் எனக்கு சொந்தமானவைகள் அல்ல என்ற உணர்வுடன் புலம்பினான். இந்த யோபு என்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே இத்தனை காரியங்கள் நடந்த பிறகும் கூட தொடர்ந்து அந்த மனிதன் வாழ்ந்தான். அவனுடைய மனைவி அவனை பார்த்து ஒரு காலகட்டத்திலே சொன்னாள், இதற்கு மேல் நீ வாழ்வதிலே அர்த்தம் இல்லை, நீ வாழ்ந்து ஒன்றையும் சாதிக்கப் போவதில்லை, எனவே நீ மறித்து விடுவதுதான் நல்லது என்ற அர்த்தத்திலே அவனுடைய மனைவியே அவனுக்கு ஆலோசனை கூறுகிறாள். நீர் இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். பெரிய கடவுள் பக்தியோடு நீர் வாழ்ந்தீர் அல்லவா, எவ்வளவு உண்மை உத்தமாய் வாழ்ந்தீர் அல்லவா, உமக்கு இப்படிப்பட்ட காரியம் நேரிட்டு இருக்கிறது அல்லவா, உம்முடைய பக்திக்கு ஒரு பயனும் கிடைக்காமல் போய்விட்டதல்லவா, தேவ பக்தியா வாழ்ந்து என்ன பயன், எனவே நீர் வழிபடுகிற அந்த கடவுளை வாய்க்கு வந்தபடி திட்டிவிட்டு தூஷித்து விட்டு ஜீவனை விடும், இனி நீர் வாழ்ந்து எண்ணத்தை சாதிக்க போகிறீர் என்றால் அந்த யோபுவனுடைய நிலைமை அந்த அளவிற்கு எந்த ஒரு மனைவியும் தன் கணவன் எவ்வளவு வியாதியுற்றாலும் மறித்து போய்விடும் என்று எதிர்பார்க்க வாய்ப்பில்லை. கணவன் பிழைத்து
தொடர்ந்து வாழ மாட்டாரா என்றுதான் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் இந்த யோபுடைய மனைவி அந்த யோபுடைய வேதனையினுடைய சூழ்நிலைகளை பார்த்து இதற்கு மேல் ஒரு வாழ்க்கை தேவையா என்று எண்ணி கடவுளை தூஷித்து விட்டு நீர் ஜீவனை விட்டுவிடும் என்று சொல்கிறாள். ஆனாலும் கூட அந்த யோபு தொடர்ந்து வாழ்க்கையிலே போராடுகிறான். தன்னுடைய இதயத்தில் இருந்த அங்கலாய்ப்புகள், வேதனைகள், வருத்தங்கள், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவன் புலம்பி கொட்டுகிறான். சில நேரங்களில் தேவனிடத்திலே அவன் நியாயம் கேட்பது போலவும் தோன்றும். ஆனால் அது ஒரு உண்மையான மனிதனுடைய இருதயம். எதையும் மறைக்காதபடிக்கு உள்ளத்தில் இருக்கிறத அப்படியே அவன் வெளிப்படுத்தினான். ஆக இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலையிலும் கூட அவன் நிலை நின்று இறுதியாக யோபுனுடைய சரித்திரத்திலே 42 அத்தியாயங்கள் இருக்கிறது. 42 அத்தியாயங்களுடைய இறுதி அத்தியாயத்தை பார்க்கும் பொழுது மறுபடியும் யோபுனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயம் தோங்குகிறது. எல்லாம் முடிந்து போய்விட்டது, இனி ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலையின் நடுவிலும் கூட யோபுனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அந்த அத்தியாயத்தினுடைய செய்திகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அது அவனுடைய முந்தைய வாழ்க்கை சூழ்நிலைகளை விட மிக சிறப்பாக அமைகிறது. மறுபடியும் அவன் சரீரத்திலே சுகம் பெற்று, மறுபடியும் அவன் ஒரு புதிய வாழ்வை பெற்று, அவன் பிள்ளைகளை பெற்று, செல்வம் சீர் சிறப்புகளை பெற்று, கடைசியாக யோபுடைய சரித்திரம் விவிதமாக சொல்லி முடிகிறது. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இனி ஒரு நாள் கூட வாழ்வது அர்த்தமில்லை என்று அவனுடைய மனைவியே அவனுக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு அந்த அளவிற்கு ஒரு சூளை சந்திக்க நேரிட்ட பொழுதிலும் கூட அதற்கு பிறகும் யோபு வாழ்ந்து ஒரு புதிய சூழ்நிலை கண்டு அநேக வருடங்கள் வாழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆக இவைகளுக்கு மத்தியிலே தொடர்ந்து இந்த யோபுவை வாழ வைத்த அந்த உண்மைகள் என்ன, வாழ வைத்த காரியங்கள் என்ன என்பதை நாம் சற்று சிந்திப்பது நல்லது. பாருங்கள், யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார். பாருங்கள், இந்த உலகத்திலே கர்த்தரே நமக்கு, தேவனே நமக்கு பல நன்மைகளை தரக்கூடும், பல ஆசீர்வாதங்களை தரக்கூடும். இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது தேவனே நமக்கு பல நன்மைகளை கொடுத்தாலும் கூட அந்த நன்மைகள் கூட எடுக்கப்படுகிற வேலைகள் வரலாம். தேவன் தானே கொடுத்தார், அதனால் நாம் வாழுகின்ற காலம் வரைக்கும் அவைகளை வைத்து நாம் வாழ முடியும் என்று சொல்ல முடியாது. கர்த்தர் ஒருவேளை இன்றைய தினத்திலே நமக்கு நல்ல சரீர சுகத்தை தந்திருக்கலாம், நன்றாக வாழ்வதற்கு சௌகரியமான சூழலை தந்திருக்கலாம். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட இந்த சரீர சுகமும் இந்த வாழ்க்கை சூழலும் கூட இந்த பூமியினுடைய நிலையிலே பார்க்கும் பொழுது நிலையானவைகள் அல்ல, அவைகளும் எடுக்கப்படலாம். இப்பொழுது யோபுனுடைய வாழ்க்கையிலே அவன் சொல்வதனால் கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுத்து விட்டார். கர்த்தர் கொடுத்தால் எடுப்பாரா என்று சிலர் கேள்வி கேட்பார்கள். ஆம், கர்த்தர் கொடுக்கின்றவைகளையும் கூட கர்த்தர் எடுத்து விடுகின்ற சில சூழல் ஏற்படலாம். சில நேரங்களில் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து விடுகிறார் என்று சொல்ல முடியாது. நம்முடைய சூழ்நிலைகளும் அவைகளை எடுத்து விடுவதற்கு காரணமாக அமையலாம். நாம் வாழ்க்கை சூழலை சந்திக்கின்ற சில காரியங்கள் நம்மிடத்தில் இருந்த தேவனால் கொடுக்கப்பட்டவைகளை நம்மை விட்டு பிரித்து விட நேரிடலாம். தேவன் நினைத்திருந்தால் அவைகளை தடுத்திருக்க முடியும், ஆனால் தேவன் தடுக்காமல் விடக்கூடும். எனவே நாம் இழக்க நேரிடுகிற எல்லாவற்றையும் தேவன் தான் எடுத்து விட்டாலும் கூற முடியாது. சில காரியங்களை தேவனும் எடுத்து விடலாம், சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளும் எடுத்து விடலாம். அப்படி எடுத்தாலும் தேவன் அதை அனுமதிக்கலாம், தேவன் நினைத்தால் அதை தடுக்கலாம். ஆகிய அறிந்து கொள்ளுகிற உண்மை என்னவென்று சொன்னால், தேவன் தந்த நன்மைகளை கூட நாம் இழக்கின்ற காலகட்டங்கள் வரலாம். ஆனாலும் கூட அந்த யோபுனுடைய சரித்திரத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து பெற்ற செல்வங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அநேக சௌரிய சூழ்நிலை எல்லாவற்றையும் இந்த யோபு இழந்த பொழுதிலும் கூட யோபுடைய வாழ்க்கையிலே இழக்கப்படாத இரண்டு ஆசீர்வாதங்கள் இருந்தது. எல்லாவற்றையும் இழந்த பிறகு கூட அந்த இரண்டு ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தது. அந்த இரண்டு ஆசீர்வாதங்களும் தான் மறுபடியும் யோபுனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கி அவனை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. அவைகள் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒன்று, யோபு தேவன் மேல் வைத்த நம்பிக்கை; இரண்டு, தேவன் அவன் மேல் வைத்திருந்த கிருபை. யோபுடைய பக்கத்திலிருந்து அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, தேவனுடைய பக்கத்திலிருந்து தேவன் அவன் மேல் வைத்திருந்த கிருபை. இந்த உலக வாழ்க்கையிலே தேவனால் கொடுக்கப்பட்ட அநேக நன்மைகள் கூட நம்மை விட்டு விலகி போகின்ற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அதன் மத்தியிலும் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், தேவன் நம்மை விட்டு எடுத்து விடாத ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அது என்னவென்றால், அதுதான் தேவனுடைய கிருபை. தேவன் அந்த கிருபையை நம்மை விட்டு எடுத்து விட மாட்டார். செல்வங்கள் போகலாம், சரீர சுகங்கள் போகலாம், வாழ்க்கை சூழ்நிலைகள் போகலாம், உறவுகள் பிரிய நேரிடலாம், நண்பர்கள் அகர்ந்து போக நேரிடலாம், அநேக காலம் அகன்று போனாலும் தேவன் நம்மை விட்டு ஒருபோதும் எடுத்து போடாத ஒன்று என்னவென்று சொன்னால்,
அதுதான் தேவனுடைய கிருபை. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54 அத்தியாயத்தினுடைய 10 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் பெயர்ந்து போலாம். பொதுவாக நாம் எத்தனையோ மலைகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம், நாம் செல்லுகின்ற பாதைகளை பெரிய பர்வதங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். எங்களுடைய ஊருக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது அந்த பயண பாதைகளை பெரிய பெரிய மலைகள் இருக்கிறதை சிறு வயதிலிருந்து நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு அந்த மலைகள் எல்லாம் அங்கே தான் இருக்கிறது, ஒரு மலையும் காணாமல் போய்விடவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை மலைகள் கூட விலகி போகலாம், பர்வதங்களெல்லாம் கூட நிலவிருந்து போகலாம், ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. தேவன் தம்மை சார்ந்திருக்கிறவர்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை, தேவன் தம்மை நம்பியிருக்கிறவர்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை, தேவன் தம்முடைய வழியில் நடக்கின்றவர்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை, ஒருபோதும் அது மாறிப்போவதில்லை. அந்த கிருபை தேவன் எடுத்து விடுவதில்லை. ஆக இரண்டு காரியங்கள் எல்லாவற்றையும் இழந்து இந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தன. ஒன்று, யோபு தேவன் மீது வைத்த நம்பிக்கை. யோபு எல்லாவற்றையும் இழந்து விட்டான், செல்வங்கள் எல்லாம் போய்விட்டது, சௌகரியங்கள் எல்லாம் போய்விட்டது, சந்தோஷங்கள் எல்லாம் போய்விட்டது, சீர்சிறப்புகள் எல்லாம் போய்விட்டது, நண்பர்களும் போய்விட்டார்கள், மனைவி சொல்லுகிறாள் நீயும் போய்விடு என்று. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு விட்டு விலகாமல் ஒன்று அவனோட ஒட்டிக்கொண்டிருந்தது, என்னவென்று சொன்னால் அதான் தேவன் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினுடைய விளைவாக அவன் சொல்லுகிறாள் பாருங்க, யோபு 13 அத்தியாயத்தினுடைய 15 வசனத்துல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். என்னை கொன்று போட்டால், அதாவது என்னுடைய ஜீவனை என்னை விட்டு பிரித்து விட்டாலும் கூட யோபுக்குள் ஒட்டி கொண்டிருப்பது அவருடைய ஜீவன் மட்டும்தான். ஒரு அந்த ஜீவனை எடுத்து விட்டாலும் கூட யோபு என்ன சொல்கிறான், இன்னும் நான் அவரைத்தான் நம்பிக்கொண்டிருப்பேன். என்ன ஆழமான வலிமையான ஒரு நம்பிக்கை பாருங்கள். யோபு சுகமாக வாழ்ந்து கொண்ட காலங்களிலே தேவன் மேல் அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருந்தான். எனவே தேவனால் கொடுக்கப்பட்ட எல்லாம் அவனை விட்டு விலகி போதிலும் கூட அந்த நம்பிக்கை மட்டும் அவனை விட்டு விலகி போகவே இல்லை. அந்த நம்பிக்கை அவன் உறுதியாக பிடித்து கொண்டுதான் தொடர்ந்து போராடி அவன் மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கையை கண்டான். சென்று கொண்டிருக்கின்ற கப்பலில் கப்பல் உடைந்து ஒரு பயணி கடலுக்குள் சிக்கிக்கொண்டு கடைசியில ஏதோ ஒரு மரக்கட்டை பிடித்து கொண்டு கரை வந்து சேர்கிறான். அதுபோன்று இந்த யோபுவும் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையை பற்றிக்கொண்டு மறுபடியும் ஒரு புதிய வாழ்வை காண்கிறான். அன்பானவர்களை, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அநேக நன்மைகளை ஒருவேளை கடந்து போன காலங்களில் இழந்து போக நேரிட்டிருக்கலாம். சில காரியங்கள் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானதாக, மிக வேண்டியதாக இருந்திருக்கலாம், அவைகளை இழந்து போக நேரிட்டிருக்கலாம். இந்த இழப்பு உங்களை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இவைகளை இழக்க நேரிட்டு விட்டது என்று நீங்கள் அதிகமாக உங்களுக்குள்ளாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை அது செல்வமாக இருக்கலாம், ஒருவேளை சில சௌகரியங்களாக இருக்கலாம், இல்லையென்றால் நீங்கள் ஆசைப்பட்ட சில காரியங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நட்புகளாக இருக்கலாம். இவையெல்லாம் இழந்து போற பிறகு வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, இனி வாழ்வதனாலே என்ன லாபம் என்று நீங்கள் எண்ணக்கூடும். சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையை ஏதாவது ஒன்று நிகழ்ந்து விட்ட பிறகு இனி வாழ்வது அர்த்தமில்லை என்று முடிவு செய்து விடுகிறார்கள். தங்களுக்கு உயிருக்கு உயிரான மரித்து விடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது, தாங்கள் வாழ்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை சூழல் தங்களை விட்டு விலகி போகும் பொழுது இனி உலகத்திலே வாழ்வதில் அர்த்தம் இல்லை, இந்த வாழ்க்கையினால எந்த பயனும் இல்லை என்று முடிவு செய்து விடுகிறார்கள். இல்லை, தேவன் நம்முடைய உடலை உயிரை வைத்திருக்கிற காலம் வரைக்கும் நாம் வாழ்வதிலே ஒரு அர்த்தத்தை நாம் உருவாக்க முடியும். நாம் வாழ்ந்திருக்கிற காலம், உயிர் இருக்கும் காலம் வரைக்கும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை பகுதியிலே சில நிகழ்வுகள் நிகழ்கிறது, அது நமக்கு மிகுந்த வேதனை தான். அதை சகித்துக் கொள்ள முடியாமல் நாம் சங்கடப்படலாம், அது கடந்து செல்வது நமக்கு மிகவும் கடினமாக இருக்கலாம். ஆயிரும் நம்முடைய வாழ்க்கை அத்துடன் முடிந்து போவதில்லை. ஒரு முறை நான் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு சென்று ஒரு சகோதரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது, அவர் ஏற்கனவே தன்னுடைய கணவரை இழந்து விட்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே மிக வேதனையோடு சொன்னார்கள், என்னுடைய மகனுக்கு மட்டும் ஒரு பெண்ணை பார்த்து அவனுக்கு திருமணத்தை நான் முடித்து வைத்து விட்டேன் என்றால் நிம்மதியாக நான் கண்களை மூடிவிடுவேன்.
என் மகனுக்கு மட்டும் ஒரு திருமணம் நடந்து விட வேண்டும் என்று. அப்பொழுது நான் சொன்னேன், தேவனை அறிந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மேல் கொண்டிருக்கின்ற தரிசனம் இவ்வளவுதானா? உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் இவ்வளவுதானா? உங்களுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் கண்ணை மூடி கொள்ளுகின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இவ்வளவு குறுகின வட்டத்தில் உள்ளதா? இல்லை, இல்லை. தேவன் உங்களுக்கு ஒரு உயிரை கொடுத்திருக்கிறார், ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார், அவர் படைத்த உலகத்தில் உங்களை வாழ அனுமதித்திருக்கிறார். எனவே நீங்கள் உங்களுடைய மகனுடைய ஒரு திருமணத்திற்காக மட்டுமே வாழ்வதல்ல, உங்களை படைத்த தேவனுக்காக நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய மகனுக்கு திருமணத்தை முடித்து விட்டதோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மேல் வைத்திருக்கிற நோக்கங்கள் எல்லாம் முடிவடைந்து விடுவதில்லை. எனவே விரிவான தரிசனத்தோடு இருக்க வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கூறினேன். சில நேரங்களிலே வாழ்க்கையிலே நாம் சந்திக்க நேடுகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கசப்புகள், வாழ்ந்தது போதும், இனி வாழ்வதிலே அர்த்தமில்லை, இனி வாழ்ந்த எண்ணத்தை சாதிக்கப் போகிறேன் என்று எண்ண நம்மை தூண்டிவிடுகிறது. ஆனால் அருமையானவர்களே, தேவன் நம்மை உலகத்திலே வாழ வைத்திருக்கிற நாள் வரைக்கும் நாம் வாழ்வதிலே ஒரு அர்த்தத்தை உருவாக்க முடியும். மனைவி பிரிந்து விட்டிருக்கலாம், கணவன் பிரிந்திருக்கலாம், பிள்ளைகள் பிரிந்திருக்கலாம், உறவுகள் பிரிந்திருக்கலாம். இத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. ஏனென்றால் நம்மை படைத்தவர் தேவன், அவர் நமக்கு ஒரு உயிரை ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார். எனவே அவருக்காக நாம் வாழ வேண்டும், அவருக்காக நாம் வாழ வேண்டும். ஒரு ஆப்பிள் பழம் இருக்கிறது, அதனுடைய ஒரு பக்கம் கொஞ்சம் அழுகி இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் அந்த ஆப்பிள் வீணாகிவிட்டது, தூக்கி வீசி விடுவோம் என்று. ஆனால் சில நேரங்களிலே பாருங்கள், அந்த ஆப்பிள் பழம் ஒரு பக்கம் அழுகியிருப்பது போல் தோன்றும். அந்த அழுகியிருக்கிற பக்கத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் வெட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பகுதி மட்டும்தான் கெட்டிருக்கும், மீத பகுதிகளெல்லாம் நன்றாக இருக்கும். ஆனால் நாம் அவசரப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்து அந்த ஆப்பிளை எல்லாம் வீணாக போய்விட்டது, இதை வைத்துக் கொண்டிருப்பதனால ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி வீசி எறிந்து விடுகிறோம். இல்லை, ஒரு சிறு பகுதியான கெட்டு போயிருக்கிறது. வாழ்க்கையில கூட நாம் சில நஷ்டங்களை காணுகிறோம், சில இழப்புகளை சந்திக்க நேரிடுகிறோம். ஆனாலும் we have not lost everything. வாழ்க்கையுடைய ஒரு சிறு பகுதியில் ஏதோ ஒன்று போயிருக்கிறது. இன்னும் இந்த வாழ்க்கையுடைய பெரும்பகுதிக்கு நாம் அர்த்தத்தை உருவாக்க முடியும். இந்த வாழ்க்கையுடைய பெரும்பகுதி இன்னும் ஒரு அர்த்தத்தை உருவாக்குகின்ற அளவிற்கு, ஒரு நல்ல நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு அது வலிமையாக இருக்கிறது. எனவே அதை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் எந்த நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு உயர்ந்த நோக்கத்தின் பாதையில் நடத்தி ஒரு நல்ல அர்த்தத்தை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், தேங்காயை உடைத்து அதற்குள் இருக்கிற பருப்பை எடுத்து உபயோகித்த பிறகு அதனுடைய மூடியை நாம் ஒன்றுக்கு உதவாது என்று தூக்கி வீசுகிறோம். ஒன்றுக்கு உதவாது என்று தூக்கி வீசப்படுகிற அந்த தேங்காய் மூடியை கூட ஒரு கலைஞன் தன்னுடைய கலைத்திறமையின் மூலமாக ஒரு சிறந்த ஒரு கலைப்பொருளாக மாற்ற முடிகிறது. அந்த தேங்காயினுடைய விலை 5-6 ரூபாய் தான். அதனுடைய பருப்பு இழந்த பிறகு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு கலைஞன் தன்னுடைய கலைத்திறமையின் மூலமாக அதற்கு ஒரு நல்ல தோற்றத்தை கொடுக்கிறான். அதை அநேகர் விரும்புகின்றார்கள். அது விலை உயர்ந்ததாக மாறுகிறது. ஒரு சாதாரண கலைஞனால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்றால், அகில உலகத்தையும் படைத்த தேவன், மனிதர்களெல்லாம் படைத்த தேவன், சர்வலோகத்தை உருவாக்கின தேவன் நம்முடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக வணிவதற்கு வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். இன்னும் நாம் வாழ்வதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னும் இந்த வாழ்க்கையில் ஒரு உபயோகத்தை ஏற்படுத்த முடியும். எனவே நம்முடைய சோர்வுகள், வேதனைகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் யோபுவைப் போல தேவனுடைய சமூகத்தில் என ஊற்றிவிட்டு இன்னும் தேவன் அந்த வாழ்க்கையை ஆசீர்வித்து இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தத்தை உருவாக்கும் நம்பிக்கைகளை ஆண்டவரை சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு துணை புரிகின்றவர்கள் தான் தேவன் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை. தேவன் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கையினுடைய விளைவாக தொடர்ந்து போராடினான். எனவேதான் ஒரு நாள் சொன்னான், நான் அவரை காண்பேன், என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். யோபு 19 அத்தியாயத்தினுடைய 25 வசனத்திலே நாம் அந்த செய்தியை பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை அழியாமல் இருந்தது, எல்லாம் அழிந்தது, அந்த நம்பிக்கை இருந்தது. அதுபோல இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் யோபு பார்த்து வேதனைப்பட்டு கலங்கின பொழுதிலும் கூட he was able to meet all these things. இந்த வேதனைகள் எல்லாம் அவனால் சந்திக்க முடிந்திருக்கிறது. பாருங்கள், இத்தனை இழப்புகள், இத்தனை வேதனைகள், இனி சில நாட்கள் கூட வாழ்வது கடினம் என்று ஒரு சூழ்நிலை விளங்கின பொழுதிலும் கூட அவன் சில வருடங்கள் வாழ்ந்து அந்த வியாதி, துன்பங்கள், வேதனைகள், வருத்தங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் சந்தித்து மறுபடி ஒரு புது வாழ்வை காணுகின்ற அளவிற்கு அவனால் கடந்து செல்ல முடிந்தது. அதற்கு காரணம் அதுதான் தேவ கிருபை. That's the grace of our God. கடவுளுடைய கிருபை அவனை தாங்கினது. தேவ கிருபை என்றால் என்ன? எந்த நேரத்தில் தேவன் எதை கொண்டு நம்மை தாங்க வேண்டுமோ அதை கொண்டு நம்மை தாங்குகிறார் பாருங்கள், அதுதான் தேவ கிருபை. எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி நடத்த முடியும். ஒருவேளை நமக்கு அவைகள் கற்பனை கெட்டாதவைகளாக இருக்கலாம்,
ஆனால் தேவன் நிச்சயமாக நமக்கு துணை நின்று அந்த சூழ்நிலையை கடந்து செல்ல நமக்கு உதவி புரிவார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கைகளை எவ்வளவு வருத்தமான காரியங்கள் நடந்திருக்கிறது, அதை பார்க்க நேர்ந்தவர்கள் கூட இதற்கு மேல் இவர்கள் எப்படி இதை கடந்து போக போகிறார்கள், இனி இதை அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று எண்ணியிருக்கிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலைகளையும் அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். ஆம், தேவனுடைய கிருபையும் தேவன் மேல் நாம் நம் வைக்கிற நம்பிக்கையும் இணைந்து நிற்கும் பொழுது இன்னும் ஒரு புதிய வாழ்வை காண முடியும். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சோர்வுகளினாலே, துன்பங்களினாலே, நஷ்டங்களினாலே, இழப்புகளினாலே நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலையோடு இருந்தால் இன்னும் ஆண்டவர் மேல் உறுதியாக இருங்கள். தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நிலை குலைந்து போகாதபடிக்கு அந்த நம்பிக்கை பற்றி கொண்டிருங்கள். தேவ கிருபை உங்களை தாங்கும். தேவ கிருபை இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து செல்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். யோபுனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து இன்னும் ஒரு புதிய வாழ்க்கையை தர முடியும். அவர் அவிதமாக உதவி செய்வார். நம்பிக்கையோடு அவரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை உங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நிலையற்ற அந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களோடு இருக்கிற எவைகளும் நிலையற்றவைகளே என்ற ஒரு உண்மை எங்களுக்கு சொன்னீர். இவ்விதமான ஒரு இயற்கையை நாங்கள் உணர்ந்தவர்களாக, உண்மை உறுதியாக பற்றி கொண்டு வாழ வேண்டிய தேவை அறிந்தவர்களாக வாழ எங்களுக்கு நீர் தருகிற உணர்வுகளுக்காக உண்மை சோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் செவிக்கிறோம். சில இழப்புகள், சில நஷ்டங்கள், சில பாதிப்புகள் அநேகருடைய வாழ்க்கையை வருத்தி கொண்டிருக்க நீர் காண்கிறேன். கிருபையுள்ள தேவன் அவர்களுக்கு உதவி செய்து யோபுவின் மேல் உம்முடைய கிருபை இருந்தது போல உம்முடைய கிருபை இந்த மக்கள் மேல் விளங்க பண்ணி அவளை தாங்கி நடத்துவீராக. எல்லாவற்றையும் இழந்த பிறகும் இழந்து போகாமல் யோபுவோடு நின்ற அந்த தேவ நம்பிக்கையை இந்த மக்களுக்கும் ஆண்டவர் கொடுத்து அந்த நம்பிக்கையினால் எல்லாவற்றையும் கடந்து ஒரு புதிய வாழ்வை காண கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லோருக்கும் தைரியத்தை, நம்பிக்கையும், ஆறுதலை, ஆதரவையும் கொடுப்பீராக. தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்புடன் வேண்டுகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள், பல தலைப்புகளில் புத்தகங்கள், மாத இதழ் மற்றும் பிரசங்க விசிடிக்கள் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளன. எங்களுக்கு கடிதம் எழுதினால் இவைகள் தொடர்பான விவரங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி, 605-003, இந்தியா. தொலைபேசி எண் 0413-223-6042. இன் இங்கிலீஷ்: சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, 605003, இந்தியா. ஃபோன் 0413-22-36042. ஆர் இமெயில் அட்ரஸ் jeevaneerode@eth.net.